بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصارت الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணைதுணை இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சான்று பகர்ந்தவனாக இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த கல்லூரியினுடைய அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள், வந்திருக்கக்கூடிய மாணவ உள்ளங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் சுவனத்து காணிக்கையான சலாத்தை தெரிவித்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்ச்சியை நான் பேசினா ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்பீச் பண்ணுறதை விட காலையிலேருந்து மிச்ச நேரம் நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு போட்டு உற்சாகமாகிறேன், அப்படித்தானே? அதனால் ரெண்டு பேரும் பேசுவோம். ரெடியா? நானும் பேசணும், நீங்களும் பேசணும். ரெடி தானே? ரைட். அதுக்கு முன்னால் எல்லாரும் கூட கையெடுங்க பார்ப்போம். விரல விரல், இடது கையில் உள்ள ஒரு விரலையும் இப்போ வலது கை எப்படிங்க? ரைட். தட்டுங்க பார்ப்போம். ரெண்டு ரெண்டு விரல், மூணு நாலு அஞ்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ரைட். பிள்ளைகள், இப்போ நான் சொல்கிறது என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும். நான் செய்கிறது என்ன செய்யணும்? நல்லா நல்லா பார்க்கணும். சொன்னால் கேட்கணும், செய்கிறது என்ன செய்யணும்? நல்லா பார்க்கணும். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்க நினச்சிக்கொள்ளுங்க, முதலாவது நாளாக ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம், அப்படிதானே? ரைட். இப்போ இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே? இதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ரைட். இதுக்கு நாங்கள் இப்போ பேரை கொஞ்சம் மாற்ற போகிறோம். என்ன பேர் தெரியுமா? இதுக்கு ஒரு கிளாஸ்ன்னு பேர் வைக்க போகிறோம் இப்போதைக்கு, இந்த ப்ரோக்ராம் முடியும் வரைக்கும். சரியா? என்ன பேர்? கிளாஸ். ரைட். இந்த கிளாஸில் நான் ஒரு வேலை செய்ய போகிறேன். என்ன வேலை தெரியுமா? என்ன செய்ய போகிறேன்? ரூல்ஸை நல்லா நினைவு வச்சுக்கணும். என்ன செய்யணும்? சொல்கிறத நல்லா நல்லா கேட்கணும், செய்கிறத நல்லா பார்க்கணும். ரைட். இப்படி ஒரு நாள் ஒரு ப்ரொஃபஸர் என்ன செய்கிறாருண்டா, அந்த ஏ லெவல் படிப்பாங்க, தாத்தாமார் கண்டிக்கிறேன், தாத்தாமார் நானாமார் நிறைய கஷ்டப்பட்டு படிப்பான். அதே சயின்ஸ் படிக்கிற நானாமாரை கண்டிக்கிறீங்களா? சயின்ஸ் நானாமார் தாத்தாமாரை அவங்க என்ன செய்வாங்கண்டா, ராவில் நல்லா முழிப்பான், பக்கெட்டுக்குள்ளே காலை வச்சு தண்ணியை நிரப்பி நல்லா படிப்பாங்க, படிக்கிறேன்னு நினைப்பு. சரியா? இப்படி கொஞ்சம் பேர் நல்லா எக்ஸாம் எல்லாம் எழுதி யூனிவர்சிட்டிக்கு வராங்க. வந்தால் முதலாவது நாள் எப்படி இருக்கும்? நிறைய எதிர்பார்ப்பிக்கும் தானே? அட, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி இருக்கும் கேம்பஸ் பார்ப்போமா இல்லையா? ட்ரிப் போனால் ஒரு ஊரில் பார்ப்போமா இல்லையா? நாங்கள் பார்க்குறதானே? ரைட். அது மாதிரி என்ன செய்கிறானா, அது பார்க்குறான். வந்த ப்ரொஃபஸர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறாருண்டா, நான் சொன்ன மாதிரி என்ன, கையில் ஒரு கிளாஸோடு வந்தார்.
அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்கெட்டோட வந்தார். என்ன பாக்கெட் தெரியுமா? ஒரு அப்பா, அப்பா தெரியுமா? ஒரு அப்பாட யூரின். யூரின் தெரியுமா என்ன? சீ, பின்னுக்கு சீன்னு சொல்ற. சீ இல்லைன்னா சூ. என்ன? சூவோட வந்த. வந்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் சொன்ன மாதிரியே சொன்னார். பிள்ளைகளா, நான் சொல்றத நல்லா நல்லா கேட்கணும், நான் செய்யறத நல்லா பார்க்கணும். இப்படி சொன்னாரா? சொன்ன ப்ரொஃபஸர் அடி பாக்கெட்ல இருந்த அந்த பாக்கெட் எடுத்து அப்படியே கட் பண்ணார். கட் பண்ணி இது என்ன சாமாப்பா, இதுக்கு பேர் என்ன? ரைட். இந்த கிளாஸ்ல என்ன செஞ்சாரு? அப்படியே ஊத்துனார். திறந்த உடனே சத்தி. ஏன், அஞ்சு நாளாக வச்சிருந்தது பாக்கெட்ல. எப்படி இருக்கும்? நல்ல கமகமான்னு வாசமாயிக்குமா? ஆ, அப்படி எடுத்துட்டு என்ன செஞ்சாருண்டா, பாருங்க பாருங்க பார்க்க சொல்லிட்டு அப்படியே விரல போட்டார். என்ன செஞ்சாரு? விரல போட்டாரா? போட்டு எடுத்து அடுப்புல அப்படி செஞ்சது தான் தாமதம். என்ன நடந்துச்சு? இது கடைசி பங்கல உட்கார்ந்து இந்த ஒரு குட்டி கிராவே அடிச்சால் முன்னுக்கு வந்து விழுந்துச்சு. என்ன சத்தி, பொடிய மாதிரி எப்பயும் சமாளிக்கிறாக்க தானே. டே, டாக்டருக்கு படிக்கிறதெல்லாம் சகஜம்டா. எதுக்கு படிக்கிறேன்டா? டாக்டருக்கு படிக்கிறேன்டா? என்ன யூரியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை ஃபஸ்ட் நாளே என்ன செய்கிறாங்க, தந்து சோதிக்கிறாங்க. இப்போ என்ன தெரியுமா செஞ்சார்? இவர் மட்டும் செய்யலை, அப்படியே கொண்டு முதலாவது இருந்த பொடியும் டகையில் கொடுத்தார். நான் செஞ்ச மாதிரி செய்வாப்பாண்டு. எப்படி எல்லாரும் அப்படியே கொஞ்சம் புள்ளை பொடிய மாதிரி பெருசாக அளமாட்டாள். பிள்ளைல என்ன லேஞ்செல்லாம் நனைஞ்சு போய்த்து, இப்படி தெரிஞ்சா டாக்டருக்கு படிச்சிக்கவே மாட்டேன்னு. அதுவும் போய் முதலாவது நாள் இந்த அப்பாட நினச்சி நினச்சி என்ன ஏங்கி ஏங்கி எல்லாரும் விரல போட்டு போட்டு என்ன கடைசியில் ஒரு ஒரு நாலு பேருக்கு இல்லை. ஏன், கிளாஸ் முடிஞ்சு இந்த நாலு பேர் கொடுத்து வச்சாங்க. என்ன இந்த நாலு பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவேளை சார் பொய் சொல்லியிருப்பாரோ, இவனெல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டானுலே. இப்போ கிளாஸ் எடுத்து அப்படி தொடச்சி எடுத்து எல்லாரும் அடித்தாச்சு. அடித்ததுக்கு பிறகு திரும்ப வந்தார் ப்ரொஃபஸர். என்ன தெரியுமா சொன்னார்? பிள்ளைகளா, நான் சொல்கிறத நல்லா கேட்கணும், நான் செய்கிறத நல்லா பார்க்கணும். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? இந்த கிளாஸில் யூரினை போட்டு இந்த விரலை போட்டேன். இந்த விரலை என்ன செஞ்சேன், என்ன செஞ்சேன், மாட்டினது யாரு? மாட்டினது யாரு? யார் மாட்டினது? ரைட். இப்படித்தான் வளமையாக மாட்டுவீங்க. சேர்ற வேலை என்னதுமா, நல்லா படித்து தருவார். அவருக்குரிய முறையில் அவருக்குரிய பாணியில் என்ன செய்வார், படித்து தருவார். பிள்ளைகள் எங்கட வேலை என்ன, என்ன வேலை? அந்த சேரை பார்த்து ஹிண்ட் அடிக்கிற வேலை எங்கட வேலை இல்லை. அந்த சேரு வந்தவனை குழப்புறது எங்கட வேலை இல்லை. அந்த சேரு வாராருந்து போட்டு தூங்குறது எங்கட வேலை இல்லை. எங்கட வேலை என்ன? அவர் சொல்றத நல்லா நல்லா கேட்கணும், அவர் செய்யறத நல்லா பார்க்கணும். பார்த்தா மெட்ஸ் பாடம் கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? இல்ல. அப்ப யாருக்கு மெட்ஸ் பாடம் கஷ்டம் கைதுங்க, அப்போ வீடியோ பண்ணுங்க. மெட்ஸ் பாடம் யாருக்கு கஷ்டம்? அடுத்த ஆளை பார்த்து போட்டோ போயிடு. சொந்தமா மூளை உள்ளாக வசதுங்க, அப்போ சொந்தமாக மூளை இருக்கிறார்கள். மெட்ஸ் பாடம் கஷ்டம்டா வசத்தலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆ, ரைட். சயின்ஸ் பாடம் கஷ்டமானா? உங்களை வீடியோ பண்ணலை. சயின்ஸ் பாடம் கஷ்டம், சேர்மார் பார்க்குறாங்கன்னு யோசிக்க வேணாம், பேசலாம். இன்றைக்கு அவங்க வாய மூடித்தான் இருப்பேன், எக்ஸாம் பேப்பர் கையில் இருக்கு. ரைட். ஆ, சரி, ஓகே. ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம்? இப்போ நீங்களே பேசுங்க, ஏன் கஷ்டம்? சரி சொல்றத கேக்கல, சரி செய்யறத கஷ்டமா இல்லையா? அப்ப யார் செஞ்ச அநியாயம்? சரி செஞ்சதா, நம்ம செஞ்சதா? யார் செஞ்சது? இதுக்கு அப்புறம் அப்படி சரியாக்கல யாரு இருக்கிறது? ஒரு கைஸ்து பாப்போம். இதுக்கு அப்புறம் அப்படி இருப்பேங்கிறாள் யாரும் இல்லை தானே? ரைட், ஓகே. சரியா, இப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால், நீங்கள்லாம் யாருன்னு சொல்லத்தானே வேணும், அப்படியா இல்லையா? நாங்கள்லாம் யாரு, எங்களுக்கு ஏன் பாடம் வேறுதில்லை, நாங்கள் ஏன் படிக்கிறோம் இல்லை? இதுக்கு அழகான ஒரு செய்தி வருது குர்ஆன்ல. என்ன செய்ய தெரியுமா? முதலாவது அல்லாஹு தஆலா அருளிய சூரா என்ன, என்ன சூரா?
சூரத்துல் அலக், சூரத்துல் அலக். அப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் தானே. எத்தனை வசனம் அனுப்பினான் அல்லாஹ்? எத்தனை வசனம்? அஞ்சாவது வசனம். என்ன அஞ்சாவது வசனம்? பாப்போம் யார் சொல்றேன். அஞ்சாவது வசனம், அஞ்சாவது. அஞ்சாவது ஒரு ஆள் எழுப்பலாம். இக்ரா சூராவில் அஞ்சாவது வசனம், அல்லமல் இன்சான் மாலம் யாலம். சரியாது, சரியாது. ஆ ரைட். அது அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இது விளங்குது என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, நிறைய டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிற, அதுக்கு இஸ்லாம் சொல்கிற சொல்யூஷன் என்ன, இதாண்டை பார்க்க போகிறோம். சரியா? எங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, அதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? அல்லாஹ் தஆலா பொய் சொல்லுவானா? பொய் சொல்லுவானா? என்ன போல உங்களை போல பொய் சொல்ல மாட்டான் தானே? ரைட். அப்போ என்ன செய்வான்? அவன் எப்போயும் உண்மையை பேசக்கூடியவன். அப்போ என்னோட டேலண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவா, சின்ன ஒரு கதை. யாருக்கு கதை பிடிக்கும்? யாருக்கு கதை பிடிக்கும்? ரைட். நாங்கள்லாம் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்டா, கையை விடுங்க. யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க என்ன செய்வோம்? அன்பளிப்பு கொடுக்கணும்டா. எங்களோட பிள்ளைகள் நிறைய அன்பளிப்பு கொடுப்பான். ஒரு 9 ஆம் ஆண்டு பாஸ் ஆகிட்டா என்ன அன்பளிப்பு தெரியுமா? என்ன அன்பளிப்பு? எங்கேயாவது ட்ரிப் போனால் ஒரு சிப்பி இதை வச்சிக்கோ, இதை கொடுத்த உடனே இங்கே ஒரு சைக்கோ இருப்பார், லெமினேட் பண்ணி என்ன செய்வார், ஃபுல்லாக கபட்டில் மாட்டி வச்சுருவார். அவள் தந்தாடா. யாரு? அடா, அங்கே பெய்த்து புறக்கி கொடுத்தா. அல்லது எங்கேயாவது வீட்டுக்கு போன டைமில் டூத்பிக், டூத்பிக்னா தெரியுமா, பல்லு குத்துற குச்சி, அதை எடுத்து வச்சோன்னு அவட ஞாபகம், அவள் குத்திட்டு போட்டாடா, இதை எடுத்து வந்து என்ன செய்யறது, அப்படி பாதுகாக்கிறது. அப்படி சைக்கோ எடுத்துன்னு வரீங்க. ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் இருக்குது, கேட்டு எடுக்கலாம். சரியா? நான் சொல்லலை சைக்கோ உண்டு, குர்ஆன் பேசுது. நான் சொல்லலை, என்னால் தலைப்பில் ரொம்ப பொருத்தம். யார் சொல்லலை? அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, சூரா அஹ்சாபில் சொல்லுகின்ற பொழுது முக்கியமான ஒரு செய்தி சொன்னா தெரியுமா? அடுத்தவனோட பேசக்கொள்ள வகுல்ல கவுலம் மாரூஃபா, பேசினா தெளிவாக பேசுங்க. ஏனென்றால் ஃபீ கல்பிஹி மரல், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, யார் மனநோயாளி ஆகிக்கிறானோ, நீங்க வளைஞ்சு நெளிஞ்சு கொலைஞ்சு பேசினீங்கன்னா அந்த மனநோயாளியோடு என்ன செய்யுங்க, கிளிக்க ஆயிடுவீங்க. அப்ப காதலுங்கிற சாதனையா, 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 பெரிய பிள்ளைகள் சாதனையா? அப்ப என்ன, ஒரு மனநோயாளியை தேடி அலைகின்ற ஒரு படலத்துக்கு பேர் என்ன, என்ன பேரு, என்ன பேரு வருது இல்ல, எல்லா மனநோயாளியும் தெரியல. என்னது? காதல். எதுக்கு? ஒரு மனநோயாளியை தேடி அலைகின்ற படலத்துக்கு பேரு காதல். ரைட். இப்போ யாரெல்லாம் எந்தெந்த மனநோயாளியை தேடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படியே இருப்பான். ஷேக்ஸ்பியர் தான் சொல்றாரு. ஷேக்ஸ்பியர் ஒரு கட்டத்தில் சேச்ச லவ் லூசிங் பீஸ், நீ காதலை தேட வேண்டுமாக இருந்தால் நீ எப்படி ஆகணும், நீ பைத்தியமாக போகணும். அவள் உட்கார்ந்த இடத்துல உட்காரணும், அவள் போன ரோட்டில் போகணும், அவ இந்த பெஞ்சில் இருக்கணும், அவள் தொட்ட புத்தகத்தை தொடணும், அவள் பார்த்த பூவை ரசிக்கணும், என்ன பைத்தியமாகணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யலாம், அதில் வெற்றி அடையலாம். பொதுவாக இன்றைய கலாச்சாரத்தில் மாணவர்களுடைய ஆளுமையை பாதிக்கின்ற மிக முக்கியமான விஷயம்தான் என்ன, இந்த காதலுங்கிற ஒரு மனநோய். சரியா? இதுக்கு பிறகு லவ் பண்ணுறங்க யாராவது இருந்தால் கேசுமா, யாராவது தனியாக பேசினா எத்தனை பேர் எடுப்போம், லிஸ்ட் எடுப்போம். என்ன பேசினா கணக்கவனோட கிளாஸோட, இப்போ இதுக்கு பிறகு ஓழல் பிள்ளையோட கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்கு. சரியா? அப்போ என்ன, தானா வரும். நீங்கள் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கலாம், ஆனால் வரும். அது எப்படின்ட்டு வந்தப்புறம் பாருங்க. ரைட். சரியா? அப்போ என்ன நடக்கும் என்றால், எங்களுடைய ஆளுமைகள் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. ஆளுமைன்னா என்ன தெரியுமா? அதுதான் நான் கிஃப்ட்டுக்கு வந்தேன். அமெரிக்காவில் பொதுவாக மேற்கத்திய நாடுகளில், யூரோப் கண்ட்ரிகளில் என்ன நடக்கும்டா, யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும்டா, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நாங்கள் தான் என்னத்தை கொடுத்தோம், மயிலரகை கொடுத்து புக்கில் போய் குட்டி போடுன்னு கொடுத்தோம். தேவையில்லாத எங்கேருந்தா யோசித்தாலும் தெரியாது. சரியா? இப்படி சில விஷயத்தை நாங்கள் செய்வோம்.
அங்கே என்ன செய்வாங்க, பொதுவாக யாருக்காவது அன்பளிப்பு செய்யணும் என்றால் அவன் கொடுக்குற வேலை, கொடுக்குற சாமான் என்ன தெரியுமா, ஒரு நாய்க்குட்டி. நான் புற கை தட்ட சொல்லுவேன், சரியா? ரைட், நான் சொல்ல சொல்கிற டைமில் தட்டணும், சரிதானே? சரியா? ரைட், பாப்பா யார் நல்ல புள்ளன்னு பாப்போம். நான் சொல்கிற டைமில் தட்டுற புள்ள மட்டும்தான் நல்ல புள்ள, என்னை பார்த்துட்டிருக்கிற புள்ள தான் நல்ல புள்ள. இல்லை யார் கெட்ட புள்ள, யார் ஐடியா, யாருக்கு ஐடியா ஆகி, யாருக்காவது ஈக்கா, இல்லை தானே? ரைட், அப்போ என்ன செய்யணும், நான் சொல்கிறது நல்லா சொன்னேன் தானே? ரைட், காணுமா இருக்கணும். அப்போ ஒரு நாய்க்குட்டி என்ன, ஏன்னா புள்ள பின் சீட்டில் இருக்குது, நாய் எங்கே இருக்கும், முன் சீட்டில் இருக்கும். இதான ஒரு மேற்கத்திய கலாச்சாரம். இந்த நாய் வாங்குறதுக்காக ஒரு பொடிய நாய் ஷோரூமுக்கு போகிறேன். அப்போ நாய் ஷோரூமுக்கு போகிற டைமில் அங்கே விதவிதமான நாய் இருக்கு, நிறைய நாய் இருக்கு, ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு விதமான விலை. ஆக ஹை குவாலிட்டி நல்ல தரமான நாய்க்கு விலை எவ்வளோ தெரியுமா, $50, எவ்வளோ? $50. ஆனால் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாய்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விலை குறைஞ்சிட்டு வருது, 45, 40, 30 அப்படி குறைஞ்சிட்டு வருது. ஒரு ஓரத்தில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்கு தனியே, அந்த நாய்க்குட்டிக்கு எவ்வளோ விலை தெரியுமா, $5. எவ்வளோ விலை, எவ்வளோ விலை? $5. அப்போ இந்த நாய்க்குட்டியை பார்த்த உடனே இந்த பொடியன் கேட்குறான், தெரியுமா, போனான் கிஃப்ட் கொடுக்க போனான் தன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவன் கேட்குறான், சார் இந்த நாய்க்குட்டிக்கு ஏன் $5, மற்ற எல்லாத்துக்கும் ஏன் விலை கூட? அவர் சொல்கிறாரு, இந்த நாய்க்குட்டிக்கு என்ன, இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு, என்னைக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு, அதனால் $5. நியாயமா இல்லையா? அவர் என்ன உண்மையான வியாபாரியா இல்லையா, எங்களை மாதிரி பொய்யா, எங்களை மாதிரி புராடா, ஆ இல்லை. ரைட், அப்போ அந்த உண்மையான வியாபாரி என்ன செய்கிறாருண்டா, அது கொடுக்குறார். இந்த பொடி என்ன நம்ம சொல்கிறான், சார் எனக்கு இந்த கால் உடஞ்ச நாய்க்குட்டியை $50 தரையலுமா? கேள்வி லூசு தினமாயி தானே, அட நல்ல நாயெல்லாம் $50 இருக்குது, இந்த உடஞ்ச கால் உடஞ்ச நாய்க்குட்டி எழுதுக்கு வேணுமாம், எழுதுக்கு வேணும், $50 வேணுமாம். அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி அது $50 பெருமதி இல்லை, அதனால தான் அது $5. இந்த பொடி என்ன சொல்கிறான், முடியாது, எனக்கு அது $50 தரணும், என்ன செய்யணும், இந்த நாய்க்குட்டியை $50 தரணும் என்று புடிவாதமாக நிற்கிறான். நின்றா இவரும் பார்க்குறார், ஆகா எவனோ ஒருத்தர் வந்து மாட்டிட்டான், வியாபாரம் போகாத ஒரு சாமானுக்கு யார், ஒருத்தன் மாட்டிட்டு அதுவும் புடிவாதமாக இருக்கிறான். அப்போ சொல்கிறார், என்ன, சரி ஓகே என்ன செய்வோம், $50 தாரங்கிறார். அப்படியே பொடியும் பொக்கெட்டில் பார்க்குறான், எவ்வளோ தெரியுமா இருக்கு, பொக்கெட்டில் $20 தான் இருக்கு. அப்போ அந்த $20 கொடுத்தோடனே அவர் சொல்கிறார், போதும் அப்பா கொண்டு போயேண்டா, ஏற்கனவே $5 தானே விலை, அப்படியே இல்லையா, $5 விலை சொல்கிறான். இல்லை, வீட்டுக்கு போய்ட்டு இன்னும் $30 எடுத்துக்கொண்டு அவன்கிட்ட தாரேன், அதுக்கு பிறந்த நாய்க்குட்டியை தாங்க, அப்படி சொல்லிட்டு இந்த பொடி என்ன செய்கிறான், நாய்க்குட்டி எடுக்கிறதுக்காண்டி போகிறான், எங்கே வீட்டுக்கு போகிறான், போய்த்து சல்லி எடுத்துகிட்டு வரத்துக்கு, போய்த்து சல்லி எடுத்துகிட்டு வரான். வந்து கொடுக்கக்குள்ள கடைக்கார திருப்ப கேட்குறார், தம்பி இவ்வளவு நேரமான அந்த நாய் பெருமதி இல்லைன்னு சொல்லியும், பெருமதி இல்லாத அந்த நாய்க்கு ஏன் இவ்வளவு சல்லி விடுது, மேலதிகமாக $45 கொடுத்து ஏன் வாங்கணும்? கேட்டதுக்கு அந்த பொடி என்ன சொன்னான், சார் கொஞ்சம் வெளியே வாங்க, கெஷியரில் இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி தன்ற வலதுகால் ட்ரௌசர் அப்படி ஒசத்துறான், வலதுகால் ட்ரௌசரை அப்படி ஒசத்தி காட்டி கேட்டான், சார் எனக்கும் ஒரு கால் உடஞ்சிக்கு, எனக்கும் ஒரு கால் உடஞ்சிருக்கு, நான் இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுறதுக்கு இந்த உடஞ்ச கால் தான் காரணமா, இந்த சமூகத்திலிருந்து பெருமதி இல்லாமல் போகிறதுக்கு உடஞ்சிருக்கிற இந்த கால் தான் காரணமா, எப்படி கேள்வி, இதுலேருந்து விளங்குது என்ன தெரியுமா, ஊனம் என்பது எங்கள் ஆளுமையினுடைய எங்களுடைய ஆளுமையை பாதிக்கின்ற ஒரு விடயம் கிடையாது, என்ன கண் தெரியல, கால் விலங்கல்ல, எலும்ப முடியலை, நடக்க முடியலைங்கிறது என்ன எங்களுடைய ஆளுமைக்கு பாதிப்பை உண்டு பண்ணார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கிளாஸ் ரூமில் வைங்க, ஒரே கிளாஸ் ரூம், ஒரே டீச்சர், ஒரே பிளாக் போர்ட், ஒரே மேசை, ஒரே கண்ணங்கரால் தந்த இலவச இலவச புத்தகம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் மெட்ஸில் வளமையாக 10 marks வரணும், எனக்கு மட்டுமே சயின்ஸில் நான் ஃபெயில் ஆகணும், இந்த கிளாஸில் இருக்கிறவன் என்னத்துக்காகவன் 80 marks எடுக்கணும், ஒரே டீச்சர், ஒரே பாடம், ஒரே பீரியட், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது
ஏன் நான் மட்டும் பலகீனமாக போகணும்? ஒரு நாள் யோசிச்சால் யாராவது இருந்தா? ஒரு நாள் யோசிச்சது இப்படி ஒரு நாள் நான் யோசிச்சிருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா, ஒரு சின்ன உதாரணம். நீங்கள்லாம் தோத்து போகிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் உங்களோட ஆளுமையை வெளிப்படுத்தாமது காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். உங்களோட நல்லா அவதானிக்கணும் சின்ன பிள்ளைகள். நல்லா என்ன செய்யணும் சொல்கிறத, என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும். கதைக்கிறதா? கதைச்சா நடக்கும். அந்த சூ சரிதானே? லிஸ்ட் லைனில் வச்சுக்கிறான் சேர்மார், தந்துடுவான். சரிதானே? ரைட். அப்போ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு பார்க்குறீங்களா? அது எப்படி பாதிக்கும் உண்டு? இதுக்கு குருவானம் நிறைய இடத்துல பேசும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். பொடியமார், உங்களோட கையில் பைக் இல்லை. உங்களோட கையில் என்ன இல்லை? பைக் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுட கையில் பைக் இருக்குது. நீங்கள் ஓடி பழகுவீங்களா மாட்டீங்களா? உங்களோட நெருங்கிய நண்பன் கூட்டாளிகள் என்ன இருக்குது? பைசிக்கிள் இருக்கு. ஓடி பழகுவீங்களா மாட்டீங்களா? உங்களோட கையில் வாகனம் இல்லை என்றாலும் உங்கள் நண்பனின் கையில் வாகனம் இருந்தால் சரி, ஓகே. அப்போ உங்களோட கையில் ஒன்று இல்லை, உங்கள் நண்பனின் கையில் ஒன்று இருக்கிறது என்றால் என்ன செய்வீங்க? நீங்கள் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? பழகிடுவீங்க. அடுத்த கேள்வி, உங்களோட கையில் ஆட்டோ இல்லை, உங்களோட கூட்டாளிட்ட என்ன இருக்குது? த்ரீவீல் இருக்குது, ஆட்டோ இருக்குது. பழகுவீங்களா இல்லையா? பழகுவீங்க. இதே பொம்பளை பிள்ளைகள், உங்களோட கையில் என்ன இல்லை? தைக்கிறதுக்கான மெஷின்ஸ் இல்லை, அல்லது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கான எதுவும் இல்லை. உங்களோட கூட்டாளி பிள்ளை வந்து டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட். பழகுவீங்களா இல்லையா? ஆ, பழகுவீங்க. ஏனென்றால் உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று உங்கள் நண்பனிடத்தில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவீங்க, அதில் கிளிக்காக எடுத்துக்கொள்வீங்க. அதுபோல் உங்களோட வீட்டில் டிவி இல்லை, உங்களோட நெல்ல டிவி இல்லை, உங்களோட கூட்டாளி பிள்ளையோட வீட்டில் டிவி இருக்கு. நீங்கள் படம் பார்த்து பழவீங்களா மாட்டீங்களா? பழவீங்களா மாட்டீங்களா? பெரிய பிள்ளைகள் பேசுகிறாங்களா இல்லையே, பழவீங்களா மாட்டீங்களா? ஆ, உங்களோட வீட்டில் பிளேயர் இல்லை, உங்களோட வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை. ஆனால் என்ன, எல்லா படத்துலேயும் நாங்கள் ஹாபிஸ் அப்படியா இல்லையா? எங்கள் வீட்டில் இல்லை. காரணம், உங்களுடைய நட்பு. உங்களோட நட்பு நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், நல்லா பயங்கர நினைவு வைக்கணும். இந்த நட்பு இங்கே மட்டும் இல்லை, உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன். அது எல்லாரும் வாழ்க்கையிலும் நடக்கும். எப்போ என்ன செய்வோம்? ஒரு நாள் திரும்பி பார்ப்போம். எப்போ தெரியுமா திரும்பி பார்ப்போம்? ஓலவல் ரிசல்ட்ஸ் வரும். அப்படியே ரிசல்ட்ஸ் வரப்போதுங்க கொஞ்சம் பிள்ளை நஞ்சு போகத்தோடு இருக்கு. எப்போ ரிசல்ட்ஸ் வரப்போ, இப்போயே எக்ஸாமுங்க கொஞ்சம் பிள்ளை தலைவலி ஆரம்பிச்சு அப்படியே இல்லையா? அது ஒரு ஃபோபியா, இனம் தெரியாத ஒரு பயம், அது ஒரு நோய். தனியாக பேசுவோம், யாருக்கு தலைவலி வந்துச்சோ டீச்சர் ஓடி வந்தா, என்ன ஒரு பிள்ளைக்கு தலைவலி எக்ஸாம் வருது அப்படின்ட்டு, அது என்னங்கிறத பிறகு பேசுவோம் சரியா? அல்லது எக்ஸாமுக்கு ரெடி ஆகக்கொள்ள அது இந்த இவ்வளோ காலமாக அந்த கிளவி சும்மா தானே, இன்றைக்கு போய் மௌத்தா போக மாட்டாவா? யாரு வீட்டில் இருக்கிற ஆச்சி மௌத்தா போகணும்ட்டு கேட்போம். அல்லது பாசமாக இருக்கிற வாப்பா, அவர் போய்கிட்டே இருப்பார், இந்த மனுஷன் இன்றைக்கு போய் தட்சிணம் பட மாட்டாரா? ஏன், எங்களோட எக்ஸாமில் இருந்து நாங்கள் பாதுகாக்கணுங்கிறதுக்காக யாரை வேண்டாலும் கொடுக்க ரெடி, யாரை வேண்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடி. அப்போ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், எங்களுடைய படிப்பின் முதலாவது விரோதி யார் தெரியுமா? யாரு யாரு யாரு? நண்பர்கள். இது இங்கே மட்டுமல்ல, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து திரும்ப கொள்ள உங்களுக்கு நினைவுக்கு வர யார் தெரியுமா? யார் நினைவுக்கு வர்றது? அந்நியாயம், சனியை இவனோட போய் சேர்ந்தனே. யாரு படிக்க தந்த சேர் நினைவுக்கு வர மாட்டார், படிக்க தந்த புத்தகம் நினைவுக்கு வராது, ஸ்கூலுக்கு போன ப்ரைவேட் கிளாஸ் நினைவுக்கு வராது. யார் தான் நினைவுக்கு வருவான்? எங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக யாரோட சேர்ந்தோமோ அவனை காப்பாற்றுவோம். நல்லா நினைவு வச்சுக்கொள்ள தெரியுமா? ஒரு நண்பன் உங்களை பாவத்துக்கு அழைக்கிறான் என்றால், ஒரு நண்பன் உங்களை தீமையின் பக்கம் அழைக்கிறான் என்றால், அது அவனை காப்பாற்றுறதுக்கான ஒரு வேலி. எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் என்னென்றா, ஒரு அரசியல்வாதி இருக்கான்னு வைங்க, அந்த அரசியல்வாதிக்கு அடிமட்ட தொண்டன் யார் தெரியுமா? அந்த அவரை வீட்டில் ஒச்சராய்க்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன், ஒரு காவலாளி. இவர் தான் யாரு? ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நண்பராக இருப்பார். இவர் என்ன சாராயம் குடிக்க போறார், அப்போ ஓடி வந்து பிள்ளைகள் அவதானிக்கணும்,
ஓடி வந்து என்ன செய்கிறாங்கண்டா, சார் இதை குடிக்காதீங்க சார் இப்படி சொல்கிறான்னு வைங்க, இவனை மனசில் ஏதாவது உருள் நோக்கங்கள் இருக்கிறா, சாராயம் குடிக்க போகிறார், ஒரு நஞ்சு குடிக்க குடிக்காத குடிக்காதுன்னு தடுக்கிறார், உள்நோக்கம் இருக்கா இல்லை என்ன நோக்கம், ஒரு நல்ல நோக்கம் இருக்கு, நீங்கள் குடிக்க வேணாம், நீங்கள் ஒரு லைஃப்பில் நல்லா இருக்கணும், நிறைய சாதிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். இதே ஒரு பணக்காரன் வரார், வந்து சார் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறேன் குடிப்புமா, கேட்குறானண்டா என்ன தெரியுமா நோக்கம், சாராயத்தை கொடுத்து ஏதோ ரெண்டு ப்ரொஜெக்டருக்கு ப்ரொஜெக்டுக்கு சைன் வாங்க போகிறான், ஏன் இவனோட உள்நோக்கத்தோட வாரான்னு ஏதாவது சாதிக்கணும், சாதனையை தன் விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் பாவத்தின் பக்கம் நிறைய பேர் கூட்டாளி ஆவாங்க. நீங்கள் எதுமா பாவியாக போகிறீங்க, உங்களோட கூட்டாளி உங்களை படம் பார்க்க கூப்பிடணுவீங்க, காரணம் என்ன தெரியுமா, மாட்டிக்கிட்ட உடனே சார் நான் மட்டும் பார்க்கல இந்தா அவனும் சேர்ந்து தான் பார்த்தான், யார் இது 2008 நினைக்கிறேன் இந்த பிரதேசத்தில், அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் காலேஜில் இருக்கிற டைம், ஒரு ஸ்கூலில் ஓலவல் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அப்படியே மாட்டினாங்க, என்னது தெரியுமா, பிஎஃப் படம் பார்த்து, முஸ்லீம் பாடசாலை மாணவிகள், நான் அறிய அந்த பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட ஒரு புள்ளிவரவியல் எடுத்தோம், அந்த பிள்ளைகள் நல்லா நினைவுச்சுக்கொள்ளணும், ஓலவல் எக்ஸாம் செய்வதற்கிடையில் அவ்வளவு பிள்ளைகளும், பெரிய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், அவ்வளவு பிள்ளைகளும் அதில் அந்த படத்தில் மாட்டிக்கொண்ட அவ்வளவு பிள்ளைகளும் ஓலவல் பரீட்சைக்கு போகும் பொழுதே கண்ணி இல்லாமல் சென்றார்கள். இரு யார் யார் டொக்கியூமெண்டெல்லாம் எடுத்து நான் விசாரணை செய்தோம், அந்த அளவுக்கு விபரீதமான ஒரு முடிவுக்கு தள்ளப்படுவேங்க, தெரியாது உங்களுக்கு எது காரணம் என்னென்றால், ஒரு பிள்ளையான ஒரு நண்பர்கள் முதலாவது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஆளுமையை பாதிக்கின்ற முதலாவது விடயம் அந்த நண்பர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். இங்க மட்டுமில்ல, மறுமையிலேயும் அல்லாஹுத்தாலா பேசுகிறான், சூரத்துல் ஃபுர்கானுடைய 22-23 வசனம் அல்லாஹுத்தாலா சொல்லும் பொழுது சில மக்கள் வருவார்கள், யௌம யஃபுல்லாஹி அலா யதை, தங்களுடைய நகங்களை விரல்களை கடித்தவர்களாக கொஞ்சம் பேர் கை சேதத்தில் நிற்பாங்க, மறுமையில் அந்த வெயிலில் நிற்கும்போது என்னமா சொல்வார்கள், யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு பிடிச்ச கை சேதமே போயும் போய் இவனோடையா சேர்ந்தேன், எப்போ எப்போ நினைவு வரும், எப்போ நினைவு வரும், மறுமையில் நினைவு வரும், ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட்ஸும் அவுட்டாக நம்ம யாரோட சேர்ந்து தெரிஞ்சோமோ அத்தனை பேர் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருப்பான், அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா உங்களுக்கு, தேவையா, இன்றைக்கு சேர்ந்து இருப்பான் தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, இன்றைக்கு அவங்களோட ஃபுல் ஜொலி பண்ணுவான் தன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இன்றைக்கு அவங்களோட சேர்ந்து எக்ஸாம் கட்டடிப்பான் தன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு நாள் மாட்டக்கொலை சொல்லுவா என்ன, அட எனக்கு பிடிச்ச கை சேதமே இவனோட சேர்ந்து வாழ்க்கை நாசமா பீத்துது என்று மறுமையில் சொல்லும் பொழுது ரசூல்லா வருவாங்க, யார் தெரியுமா, நாங்கள் எல்லாரும் உலகத்தில் அனுப்பப்பட்ட அவ்வளவு சீர்திருத்தவாதிகளும் அவ்வளவு நபிமார்களும் அவ்வளவு ரசூல்மார்களும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாரும் ஒரே சொல்ல சொல்லுவாங்க, என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு நஃப்ஸி என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன நடக்க போகிறது, எனக்கு இந்த நாள் என்ன ஆக போகுது என்று எல்லாரும் சேர்ந்து ஒரே மொழி பேசுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன சொல்லுவாரு, உம்மத்தி என்ன என்னுடைய சமுதாயமே என்னுடைய மக்களே என்னுடைய உடன்பிறப்புகளே, யார் சொல்லுவாரு, யார் அவரு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் மட்டும்தான் என்ன செய்வாரு, பொது நலமா எல்லாருக்கும் சத்தம் போடுவார், அவர் என்ன சொல்லுவார், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு வந்து சொல்லி போட்டு கால ரப்பி ரப்பே, இவன் யார் தெரியுமா, இன்னஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறானே, தன்னை நண்பனை மாட்டி கொடுத்துட்டிருக்கிறானே, இவன் யார் தெரியுமா, நாம் அவர்கள் திருந்த வேண்டும் என்று கொடுத்த இந்த குர்ஆனை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டார்கள், நீயே கவனிச்சிக்கோ, யாரு யாரு சப்போர்ட் பண்ணணுமோ யார் எங்களுக்கு பரிந்துரைக்கணுமோ அவர் என்ன சொல்லுவாரு, நீயே பார்த்துக்க, வெந்த புண்ணில் அப்படி வேல் பாய்ச்சிற மாதிரி இருக்கு, தேவையா இது, யாரால யாரால வந்தது, யாரால, ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நீ கணக்க வேண்டாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்,
நீங்கள் நல்ல இபாதத்தாளி, நிறைய தொழுவீங்க, நோன்பு பிடிப்பீங்க, ஜகாத் கொடுப்பீங்க, ஸ்கூலுக்கு வந்து அவங்கள மாதிரி சாலிகான பிள்ளை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், ஒரு கல்லன். உங்களுக்கு யார் இருக்கிறான்? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், ஒரு கல்லன். இவன் ஒரு நாள் களவெடுத்துட்டு வர கேஸ் போலீஸில் மாட்டுப்படுது. யாருக்கிட்ட மாட்டுப்படுது? போலீஸ்காரன்லாம் மாட்டுது. போலீஸ்காரனில் மாட்டின உடனே போலீஸ்காரன் விசாரிக்கிறான். என்ன செய்கிறான் போலீஸ்காரன்? விசாரிக்கக்குள்ள மௌலா கல்யாணம் தெரியுமா, இவன் யாரோட சேர்ந்து தெரியுவான்? யாரோட? இவன் யாரோட சேருவான்? அப்போ சேர்றவன் நல்லவன். ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த நல்லவனை அப்படியே கூட்டிக்கிட்டு போவான். கூட்டிகிட்டு போனால் ஊர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நல்ல புள்ள மாதிரி எவ்வளோ நடித்தான் தெரியுமா, அவனோட சேர்ந்து களவெடுத்துட்டான். எவ்வளோ நல்லவன் மாதிரி நடித்தான் தெரியுமா, அவனோட சேர்த்து படம் பார்க்க போய்க்கிறான். எவ்வளோ நல்லவன் மாதிரி நடி செஞ்சிருக்கவே மாட்டான், ஆனால் பேர் என்ன வரும்? என்ன வரும்? அவனோட சேர்ந்ததுனால எனக்கு நல்ல பேர் வந்துருக்கு. நல்ல பேரா இது? நல்ல பேரா? இப்படி நிறைய பேர் நேரத்தில் குற்றவாளியாக மாறுவான், டைமில் குற்றவாளி. அப்படி ஒரு குடும்பமே சூசைட் பண்ணிச்சு கம்பஹாவில். கம்பஹா மாவட்டத்தில் ஒரு குடும்பம் என்ன தெரியுமா, இவர் நிறைய ஒரு நல்ல இபாதத்தாளி, நிறைய பள்ளிக்கு போவார், நிறைய ஜமாத்தில் வேலையெல்லாம் ஈடுபடுவார். திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்தான் வீட்டு வாசலுக்கு, தட தடன்னு கலவை தட்டினான், இவரை பிடிச்சி இழுத்துட்டே போனான். ஒய்ஃபுக்கு என்ன நடந்து தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. என்ன ஒரு நல்லவர் கூட்டிகிட்டு போகப்படுறார். போய்கிட்டு இருந்தால் ஊர் உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? வெளியில் பெரிய சூரத்து, பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, உள்ளுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு போட்டு நல்ல புள்ள மாதிரி ஊரில் வந்து ஒதுங்கிக் கொள்றது. இப்படி எல்லாரும் பேசுகிறான். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள மாட்டான். முதலா வைஃப் நிறுமா செஞ்ச சாப்பாட்டில் எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து போட்டு முழு குடும்பமும் அவர் திரும்ப தான் நிரபராது என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வாரத்துக்கெல்லாம் குடும்பம் ஃபுல்லாக சூசைட். யாரால? யாரால் நடந்துச்சு? யாரால? நண்பன். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வீரகேசர் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. தலைப்பு என்ன தெரியுமா? நண்பன் எனும் பெயரில் உள் நுழைந்தது அநீதியின் ஆணிவேர். நண்பன் எனும் பேரில் உள் நுழைந்தது அநீதியின் ஆணிவேர் என்று இந்த தலைப்பில் இந்த கட்டுரை ஃபுல்லாக வருது. இதுதான் காரணம். அப்போ பிழையான நட்பு, நாங்கள் யாரோட சேர்ந்தால் எங்களுடைய ஆளுமைகள் விருத்தி அடையுமோ, யாரோட சேர்ந்தால டேலண்டை கூட்ட இயலுமோ அவங்களோட சேரணும். நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், உங்களோட வீட்டில் சின்ன தம்பி இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளும், சின்ன தம்பி ரெண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு படிக்கிறான். இந்த தம்பியோட என்ன செய்யறீங்க? கிரிக்கெட் விளாட போறீங்க. யாரு? கிரேட் லெவனில் ஓலவள்ளிக்க கூடியிருப்ப என்ன செய்யறாரு? ரெண்டாம் ஆண்டு தம்பியோட கிரிக்கெட் விளையாட போறார். தம்பி நான் பாகிஸ்தான், நீ ஸ்ரீலங்கா, வா விளையாடி பார்ப்போம். இப்படி சொல்லி போட்டு உங்களோட தம்பிக்கு எப்படி பால் போடுவீங்க? அக்தார் மாதிரி பால் போடுவீங்களா? சமி மாதிரி பால் போடுவீங்களா? என்ன செய்வீங்க? ஏ, தம்பியோட விளையாடும் பொழுது உங்கள் ஆளுமை கீழே இறங்குகிறது. போட்டியாளரை வைத்து உங்களுடைய ஆளுமை என்ன செய்யும்? கீழே இறங்கும். நல்லா நினைவு வச்சுக்கணும், அவனை முந்திட்டேங்கிறது அல்ல, யார் அதிக சராசரி எடுக்கிறார்களோ அவனை முந்திட்டேங்கிற சேலஞ்ச் வரும். விளையா இன்றைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, நான் மட்டுமா 10 மார்க்ஸ் தான், அவனும் சேர்ந்ததால 10 மார்க்ஸ். இது அல்ல சேலஞ்ச், இது அல்ல. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் உங்களோட தங்கச்சியோட என்ன செய்ய போறீங்க? ஒரு பேலன்ஸ் பண்ண போறீங்க, ஒரு கை பேலன்ஸ். நானா நீயா? தங்கச்சியோட போட்டி விட போறீங்க, எப்படி செய்வீங்க? உடனே பிடிச்ச பிடிச்ச தங்கச்சியில கை அடிப்பீங்களா? அவ கேளும், என்ன கையை கொஞ்சம் பேலன்ஸாக கூட வைக்கல, ரெண்டு வயசு புள்ள, நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் விட்டு கொடுப்பீங்க. ஏனென்றால் உங்களோட தங்கச்சியை வெற்றி அடைச்சது பார்க்கறவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் காரணம், அந்த நேரங்களில் எங்களுடைய ஆளுமைகள் ஆளுக்கு ஏற்றாற் போல இறங்குது. யாரோட போட்டி போடணுமோ அந்த போட்டியோட கீழே இறங்குது. இதே ஓலல் பொடி மாதிரி ஹவுஸ் மீட், ஸ்போர்ட் மீட் வந்துட்டு என்ன செய்வீங்க? தம்பிக்கு போட்ட மாதிரி போல் போடுவீங்களா? ஸ்போர்ட் மீட் ஹவுஸ் ரெண்டும் இருக்குது, ரெண்டு பக்கம் ஃபைட், என்ன செய்வீங்க? நீயா நானா? ஒரு வெறி. காரணம் என்ன? உங்களோட ஆளுமைகள் போட்டியாளரை வைத்து விருத்தி அடைகின்றது. கூடு, இதான் வரணும். அதனால தான் நிறைய கட்டங்களில் நாங்கள் எப்பெல்லாம் தோக்குறோமோ அப்பெல்லாம் முயற்சி செய்யணும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை சமைக்கணும்னு ஆசைப்படுது. என்ன செய்யணும்னு? சமைக்கணும். உமாட்ட வந்து, அம்மா எப்படிம்மா சோறு ஆக்குறது? அரிசி தூக்கி அடுப்பில் போடு, அரிசி தூக்கி அடுப்பில் போடுன்னு சொல்கிறது. புள்ள வந்து அப்படியே அரிசி தூக்கி அப்படியே அடுப்பில் போச்சுது, சோறு வரும் சோறு வரும்னு பார்த்தது. அம்மா புகதாமா வருது, சோத்தை காணலை, எங்கே சோறு? எங்கே சோறு? சாம்பல். ஆனால் அடுப்பில் போட்டால் நடக்கும். அடியே அடுப்பில் போடுறேன்னா அப்படி போடுறல்ல அடியே,
சட்டி வச்சு போடணும். இப்போ புள்ள என்ன செய்யுது, சட்டி வச்சு அடுப்பில் வைக்குது. இப்போ என்ன நடக்கும், இப்போ என்ன நடக்கும், சும்மா அதுவும் போக தான் வரும். ஏன்னா சட்டி சும்மா இறங்கி தான் இறங்கி இல்லாட்டி வறுத்து வரும். உமா திரும்ப மண்டையில் விட்டு, அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணி வச்சு வை. ரைட், புள்ள என்ன படிச்சுட்டேன்னா தண்ணி வச்சு அடுப்பில் வச்சா சோறு வருண்டு. புள்ள வைத்து தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுதா சோறு வரும்ண்டு. உமா வந்து கொச்சிக்காய் வெட்டிக்க, என்னம்மா கொச்சிக்காய் வெட்டுறா, இன்றைக்குமா எங்கட வீட்டில் கஞ்சி, இன்றைக்கு எங்கட வீட்டில் என்ன, ஏன் அரிசியை விட கூட தண்ணி இருக்குது. அப்போ என்ன நடக்க போகுது, இன்றைக்கு நான் கஞ்சி காய்ச்ச போகிறோம். உமாவுக்கு வழங்கிட்டு புள்ள வச்ச தண்ணி அளவு பார்த்து போட்டு இன்றைக்கு நமக்கு சோறு கிடைக்காது, கிடைக்க போகிறது என்ன கஞ்சி. நாளைக்கும் புள்ள வருது, உமா இன்றைக்கு நான் தான் ஆக்க போகிறேன். புள்ள என்ன செய்யுது, சோறு ஆக்குது, அதை விட தண்ணியை குறைக்குது. குறைச்சா உமா தேங்காய் திருவுறா. என்னத்துக்குமா தேங்காய், இன்றைக்கு நம்மட வீட்டில் பால் சோறு, இன்றைக்கு என்ன நம்மட வீட்டில் பால் சோறு. நான் கேட்குறேன், இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருந்துச்சா இல்லையா? அடுத்த நாள் புள்ள ஒரு சமைக்க போறேன், இப்போ நடக்கும் பால் சோறா போகுமா, பால் சோறா போகுமா, இப்போ கஞ்சியா போகுமா, என்ன நடக்கும், ஏதோ சோறுண்ட அந்தஸ்தில் வந்து நிற்கும் அப்படியே இல்லையா. உப்பு கூடும் குறையும் ரெண்டாவது வருமா வராதா, வரும். காரணம் என்னென்றால், இப்படி சமைக்கிற விஷயத்தில் உங்களால் ஒரு முன்னேற்றம் காண முடியும் என்றால் ஒவ்வொரு வருஷமும் எட்ஸ்பார் தெரியுமா மார்க்ஸ், போன வருஷம் 10, இந்த வருஷம் 8, மாஷா அல்லாஹ் நல்ல முன்னேற்றம். எத்தனை, போன வருஷம் 10, இந்த வருஷம் 8. ஏமா படிச்சு தரல, நல்லா தான் படிச்சு தந்தான், ஏன் சேர் மாற்றமா, நல்ல சேரை தான் போட்டாங்க, எப்படிமா மார்க்ஸ் குறைஞ்சிது, எனக்கு தான் மெட்ஸ் ஓடாது. சமையல் ஓடிச்சுதா உங்களுக்கு, ஓடிச்சுதா சமையல் ஓடிச்சுதா, எப்படி முன்னேறினீங்க? அப்போ உங்களுக்கு மத்தியில் உள்ள, நான் ஆரம்பத்தை சொன்னேன், ஒவ்வொருத்தனுக்கு திறமை இருக்குது, நீங்கள் அடையாளம் காண்றீங்கல்ல. உதாரணத்துக்கு அறிவு ரெண்டு வகையாதுங்களாம், ஒன்று எக்ஸாமுக்கு படிக்கிறது, லைஃபுக்கு படிக்கிறது, ஒன்று வாழ்க்கைக்கு படிக்கிறது, அடுத்து என்ன போட்டி பரீட்சைகளுக்கு படிக்கிறது. உதாரணம் கேட்குறேன், நியூட்டன் விதிகளில் ஒன்று சரியா படிச்சுட்டு போயிட்டீங்க, எதை படிச்சிட்டீங்க, சயின்ஸ் நியூட்டன் விதி படித்தாச்சு, படிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க, போனால் தம்பிக்கிறான் சுட்டித்தனமோட புத்தகத்துக்கு அங்கிட்டு போடுறான், பலார்ந்து புரடியில் ஒன்று போடுறேன், என்ன சரிங்க, பலார்ந்து புரடியில் ஒன்று போடுறேன். போட்ட உடனே புள்ள என்ன செய்யுது, அடிபட்ட வேதத்தை முறைச்சி பார்க்குது. இப்போ என்ன வரணும், உடனே நியூட்டன் விதி ஓடி வரணும், ஒரு தாக்கத்துக்கு எதிரான என்ன, ஒரு தாக்கத்துக்கு எதிரான மறுதாக்கம். இப்போ சயின்ஸ் பாடம் மறக்குமா உங்களுக்கு, நான் கேட்குறேன் மறக்குமா, ஆ ஒன்றும் எங்களுக்கு அறிவுக்கு தேவைண்டு எடுக்கணும், லைஃபுக்கு தேவைண்டு, இன்னொன்று எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், எக்ஸாமுக்கு தேவைண்டு என்ன செய்யணும், எங்கட சூத்திரங்களை பாடமாக்கணும், உட்கார்ந்து கொண்டு கேப்பட்டா சிஎம்ஜி மெக்னீசியம் ஏல் அலுமினியம் செட்டன் நாக இரும்பு சிவு செப்புன்னு என்ன செய்யணும், அதை பாடமாக்கணும். ஆனால் என்ன நடக்கணும், லைஃபுக்கு தேவை என்று சில விஷயத்த படிக்கணும். எங்கள்கிட்ட இந்த விஷயம் இருந்தால் எக்ஸாம் ஒரு காலமும் கஷ்டமாக வராது. படிக்கிற நேரம் படிச்சுக்கிட்டே போகலாம், அடுத்த சிந்தனை வராது. என்னால் எதை பார்த்தாலும் எனக்கு அறிவு. அல்லாஹு தஆலா சூரா ஆல் இம்ரான் 132-133 வசனங்கள் ஒரு செய்தி சொல்கிறான், ஒரு நல்ல ஒரே விசுவாசி என்ன செய்வான், போகிறான் எதையாவது ஒன்றை பார்த்தாண்டா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லா இந்த ஒன்றை நீ வீணுக்கு படைக்கல. ஏன், அவன் ஆய்வு செஞ்சால் நினைவுக்கு வரும். எங்கட ஆளுக்கு கொஞ்சம் பேருக்கு ஆய்வு வரும், எப்போ தெரியுமா, எப்போ தெரியுமா ஆய்வு வரும், எங்கேயாவது போய்த்து உட்காந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு உட்காந்துட்டு வெளியே திறந்து போட்டுதான் அப்படி பார்க்குறேன் மரத்தை, அப்படியே அந்த ரெண்டு இலையும் மேலே இருக்குது, அது மட்டும் ஏன்டா கீழே இருக்குது, எப்போ கையில் புத்தகத்தை வச்சுட்டு அப்போ சயின்டிஸ்ட் ஆகுறது, அப்போ சயின்டிஸ்ட் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாரும் வீட்டிலையும் அரிக்கன் சட்டிக்கா இல்லையா, ஆ லாம்புலின்னு சொல்லுவோம் மன்னாரில், எல்லாரும் ஊர்லேயும் அதான் கதை, அரிக்கன் சட்டி தானே, அரிசி அரிக்கிற சட்டி. இந்த சட்டியை பார்த்துட்டு என்றைக்காவது நினைவு வந்திக்கும் அவளுக்கு, இந்த அரிக்கன் சட்டியை பார்த்து போட்டு, அரிக்கன் சட்டியை பார்த்துட்டுமா நினைவு வந்தால் சொல்லுங்க, போகிறாள் ஓலல் பிள்ளைகள் 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் யாராவது அரிக்கன் சட்டியை பார்த்து போட்டு உங்களுக்கு ஏதாவது சயின்ஸ் நினைவு வருதான், ஆ எனக்கும் சயின்ஸுக்கும் நான் 2001ஆம் ஆண்டு ஓயில் செஞ்சது, அதுக்கப்புறம் சயின்ஸ் பக்கமே திரும்பல சரியா, என்ன மதரிசால இருந்ததுனால ஃபுல்லாக அதுக்குள்ளே சுற்றுது, நல்லா நினைவு வச்சுக்கணும். உதாரணம் சொல்கிறேன், என்னென்றால் ஒருத்தன் நிற்கிறான், நல்லா சொன்னானே எந்த ஒன்றுலேயும் பாத்தில் இல்லை, வீணுக்கிறான் ஒன்றே படைக்கலை, எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, வீணா
ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு, அறிமுகம் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த அரிக்கன் சட்டியில் உள்ளுக்குள்ள ஏதாவது கோடு இருக்கு நினைக்கிறீங்களா? கோடு வரி வரியாக கோடு இருக்கு தானே? இந்த கோட்டில் என்ன அர்த்தம்? எனத்துக்கு அந்த கோடு வச்சுக்கு, சும்மா வேலை இல்லாமல் செஞ்சுக்கிறானா? ஆ எனத்துக்கு அந்த கோடு? ஆ எங்கடா உமா மாறிக்கிறாங்களே, அல்லது சோறாக்குற பிள்ளைகள் 30 நாளும் கல் போட்டு ஆக்குவான், 30 நாளும். ஆனால் அரிக்க செடியில் போட்டு என்ன செய்வாங்க? அரிப்பாங்க. கேட்டால் என்ன, 30 நாளைக்கு 30 காரணம் சொல்லுவோம். அதில் பேர் எக்ஸ்பர்ட் ஆகும். இதில் காரணம் சொல்கிறதுல முதலாம் நாள் சொல்லுவாங்க, இன்றைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து அரிசி கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் கல் கூட, நானும் எத்தனை முறை தான் அரிக்கிறது, இது முதலாவது காரணம். ரெண்டாம் நாள் இவர் அரிசியை மாற்றி கொண்டு வருவார், ரெண்டாம் நாள் கல் கடிபடும். என்ன இன்றைக்கும் கல், நீங்கள் வளமே சப்பி திங்கிற கூட தானே, நான்லாம் தின்ன பார்த்தீங்களா, கல் கடிபடலை. ரெண்டாவது காரணம். மூணாவது நாள் என்ன செய்வாள், உங்களுக்கு மட்டும் கையிலேயே கல்லோடே வாரது, எதையாவது சொல்லி சமாளிப்பான். ஆனால் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு, நல்லா விளங்குதானே மின்னுக்கு? ஆ கத்துவம் செய்ய வழியில் சரியா? முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனைண்டா, இந்த அரிக்கஞ்சட்டியில் எப்படி அரிக்கிறேன்னு தெரியாது, இதுதான் பெரிய பிரச்சனை. அரிக்கஞ்சட்டியில் என்ன செய்யணும், தண்ணியை எப்போதும் என்ன செய்யப்படாது, மேல அளவு ஊற்றப்படாது, அந்த வரி வரியாக இருக்கும் தானே, அதுக்குள்ளே வந்து என்ன செய்யும்னா கல் எல்லாம் இருந்து கொள்ளும், பாரமான சாமான செய்யும் அதில் இருக்கும். அப்போ அரிக்கஞ்சட்டி ஒரு பக்கம் சாய்ச்சி கீழால் தண்ணி ஊற்றும், கீழ்ப்புறமாக என்ன செய்யணும், தண்ணியை ஊற்றி ஊற்றி அரிச்சு மேலால தூக்கணும். எங்கடாக்க என்ன செய்யுது, உபயோகம் டீச்சர் மார்க்கு விளங்குது, ஆகா நம்ம வளமையாக மேலுக்கு தானே ஊற்றுடும், ரைட் சரியா? பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே விளாடிங்க சரியா? அப்போ என்ன செய்யறது, கீழக்கா மேலுக்கால ஊற்றி ஊற்றி ஒவ்வொரு நாளும் கல் கடிபிடி வைக்கிறது. நான் கேட்குறேன் தெரியுமா, இந்த அரிக்கஞ்சட்டியை பார்த்து ஒரு விஞ்ஞானியாக போனான், இதை பார்த்து இந்த அரிக்கஞ்சட்டியை பார்த்து ஒரு தான் விஞ்ஞானி, யார் தெரியுமா, ஆக்கிமினிசன் சொல்லுகின்ற ஒரு விஞ்ஞானி, எதை கண்டுபிடிச்சான், எதை எதை கண்டுபிடிச்சான், மிதப்பு விசை, எதை மிதப்பு விசையை அரிக்கஞ்சட்டியை வந்து கண்டுபிடிச்சான். இப்போ உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அரிக்கஞ்சட்டியை பார்த்தவொடனே என்ன வரணும், ஆக்கிமிரிசில் தத்துவமெல்லாம் ஓடி வரணும், ரைட். இவன் இதை சொன்னான், மறக்குமா சயின்ஸ் பாடம், மறக்குமா, ஸ்கூல் விட்டு வெளியே போகிறீங்க, ஸ்கூல் விட்டு போகிறீங்க, மரமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு, மரத்தை பார்த்து என்ன வரணும், ரைட், பகல் நேரம் ஒளித்தொகுப்பு நடக்குது, மறக்குமா உங்களுக்கு, மறக்குமா சயின்ஸ் பாடம், ரொம்ப ஈஸியான ஒரு பாடம். காரணம் என்ன தெரியுமா, நான் ப்ராக்டிக்கல் பண்ணுறதில்லை, கொண்டு சேர்க்கறது இல்லை. இஸ்லாம் மதத்தான் சொல்லுகிறது அஃபலா எத்தப்போருனல் குர்ஆன், லைஃப்பில் ப்ராக்டிக்கல் வரணும், ஒரு பாடத்தை படித்தா ப்ராக்டிக்கல் ஆகணும், அந்த ப்ராக்டிக்கல் இருக்கும் பொழுது ஒரு காலமும் ஒரு பாடமும் மறக்காது. இப்போ எக்ஸாம் படித்த பிள்ளை யோசிங்க பாவம், ஏன் மறந்து போச்சுது, ஏன் மறந்துச்சு, ப்ராக்டிக்கல் கிடையாது. அன்புக்குரிய மாணவர்களே, தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். உதாரணத்துக்கு சயின்ஸ் படி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், எங்களோட ஆக்கள்கிட்ட நிறைய பேர் ஒரு விஷயம் என்றால், சில டைமில் ஹோட்டல்களுக்கு போய் உட்காந்தா அந்த இறைச்ச கடிச்சு இழுப்பம் தானே, இறைச்ச கடித்தா ஒன்று பல் வரும் இல்லாட்டி இறைச்சி வரும், அந்தளவுக்கு ரஃப்பாக இருக்கும். கேட்டால் சில அம்மா மாதிரி ஆக்குவான், கதை என்ன சொல்லுவான், இன்றைக்கு மோதின் மாடர்களை போல் அந்த ஈப்பான் கடையில் ஈப்பான் அவன் அறுத்திக்கிற, அதனால் என்ன செய்யலை, இறைச்சி வேகல்ல சரியா? இது எங்களோட எல்லாரும் சொல்கிற கதை தான், என்ன இன்றைக்கு மாடர்த்தவன் வேறு. இதை வச்சு ஒரு விஷயம், ஒரு விஞ்ஞான உண்மையை புரிஞ்சு கொள்ளணும், நார்த் திசைக்கு எதிரான ஒரு திசையில் என்ன வேலைகள் செயற்பாடு நடக்கும்போது இலகுவாக என்ன செய்யலாம், ஒரு பொருளை கலட்டி எடுக்கலாம். மாங்காய் தின்னக்குள்ள பல்லு மாட்டுதா இல்லையா, மாங்காய் கடத்தி செல் ரெண்டு பாருங்க என்ன நடக்கும், மாட்டுமா? அப்போ இறைச்சி வற்ற விஷயம் தெரியாமல் உமா மாற என்ன செய்ய இருக்கிற மாடறுத்த மோசாப்பில் பிரச்சனையை போடுறது. அப்போ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், ஒரு பாடம் படிக்கும்போது ஒரு லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை சுற்றி ஒவ்வொரு விஷயம் இருக்குது, அது அல்லாஹ் சொல்றான், என்ன மா ஹலக்தஹாதா பாத்திலா, எந்த ஒன்றையும் வீணுக்கு நாம் படைக்கவில்லை, விளங்கிச்சுதா? இப்போ லைஃப்பில் முன்னேற வேணும் என்று நிறைய விஷயம் திறந்திருக்கு, நாங்களாக எங்களோட ஆளுமைகளை குறைத்து கொண்டு பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரிய மாணவர்களே, இன்றைக்கு பொதுவாக உலகத்தில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம், ஒரு மாணவனுடைய ஏஜ் இருக்குதான வயசு, அந்த வயசுக்கு ஏற்ற ஹெபிட்ஸ் இருக்கணும், நடத்தை இருக்கணும். ஒரு வயது இருந்தால் அந்த வயதை ஒத்த ஒரு நடத்தை இருக்கணும்,
அந்த நடத்தை மூளைக்கு பொருத்தமாயிருக்கணும். இப்ப ரெண்டு வயசு புள்ள மண்வெட்டி தூக்கிட்டு போனா என்ன சொல்லுவீங்க? அட வயசுக்கு வந்து வேலையை பாரு சொல்லுவோமா இல்லையா? ரெண்டு வயசு புள்ள மண்வெட்டி தூக்கினா சொல்லுவோம். படிக்கிற ஒரு மாணவன் கையில சீடியோட போனால் என்ன சொல்லுவோம்? அடையும் படிக்க வந்தானா மாடு மேய்க்க வந்தானா சொல்லுவோமா இல்லையா? இது எங்கட அழகான வாப்பா மாதிரி தானே பெரிய ஒரு பாராட்டு என்ன, எப்படா நமக்கு மாடுன்னு பட்டம் கிடைக்குங்கிறது நிறைய பிள்ளைகள் ஏங்கி தவிக்க அதுக்குண்டு. பாப்பா வளமையா சொல்லுவார் மாடு மாட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எரும்பு மாடும்பார். இவ்வளவுதானே, இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா மாத்தி செஞ்சிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய மாணவர்களே, மிக தெளிவாக எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய செயற்பாடுகளை ஆழமான முறையில் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய தொடர்பு படுத்தணும். கடைசியாக ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றால் உங்களுக்கு எக்ஸாம் டைம் நெருங்குது. அந்த அடிப்படையில் படிப்பை இரண்டு வகையாக வகுங்க பிள்ளைகள், நல்லா தான் நிற்கணும். படிப்பை என்ன செய்யுங்க, ரெண்டு வகையாக பிரிங்க. என்ன ரெண்டு வகை? என்ன ரெண்டு வகை? என்ன மார்க்க கல்வி உலக இல்லையா? நம்ம அந்த தியரியில் 100% இல்லை. எதில் மார்க்க கல்வி உலக கையே? ஒரு டாக்டர் சொர்க்கம் போகப்படாதா? ஒரு இன்ஜினியர் சொர்க்கம் போகப்படாதா? ஒரு ஆசிரியர் சொர்க்கம் போகப்படாதா? கூடாதா? போகணும் தானே? அப்படி உலக கல்வி தானே படிச்சீங்க, எப்படி சொர்க்கம் போகிறது? அப்போ ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். அறிவை ரெண்டு வகையாக பிரிங்க, ஒன்று ஹலால் இன்னொன்று ஹராம். இதுதான் இஸ்லாம் எல்லா இடத்துலையும் பேசும். என்ன ஹலால் ஹராம்? என் வாப்பா அம்மாவோட உழைப்புக்கு சரியாக நான் படித்திருந்தால் அது எனக்கு ஹலால். என் வாப்பா தந்த ஃபீஸுக்கு சரியாக நான் என் வேலையை செய்திருந்தால் ஹலால். என் உம்மாவுடைய கண் விழிப்பு கேட்டாற்போல் நான் படித்திருந்தால் ஹலால். என் டீச்சர்ஸ் மார் டைம் எனக்கு வேஸ்ட் பண்ணதை நான் சரியாக பயன்படுத்த எனக்கு அது ஹலால். சும்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா நேர காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் ஹராம். ஒரு ஹராத்தை செஞ்சு அதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. ஒரு மாணவனுக்கு மத்தியில் வரணுமா தான். ஒருவன் பண்டிகை பத்தி படிக்கிறான் ஹலாலா ஹராமா? பண்டிகை பத்தி படிக்கிறான் ஹலாலா ஹராமா? ஹலாலா ஹராமா? நிறைய முஃப்தி அளிக்கிறான் முன்னிலையில். ஹலாலா ஹராமா? ஒருத்தன் பண்டிகை பத்தி படிக்கிறான் ஹராமாகாது ஹலால். அதில் உள்ள எஃபெக்டிவ் பார்க்கிறான், அதில் உள்ள பிரச்சனையை பார்க்கிறான், அதில் கிருமி தாக்கத்தை படிக்கிறான். இது எப்போ ஹராமா மாறும் தெரியுமா? இவர் பண்டிகை பற்றி கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு கடை திறக்கிறார், பண்டி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட். என்ன பண்டி இறக்குமதி ஏற்றுமதி தளம் இப்போ நடக்குது? ஹராம். ட்ரக்குகள் பண்ணுறாரு. ஒரு சாராயத்தை பற்றி படிக்கிறான், ட்ரக்ஸை பற்றி படிக்கிறான், ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனவனுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு படிக்கிறான். ஆனால் படிப்பது என்ன, இஸ்லாம் எந்த ஒரு அறிவையும் படிக்க வேண்டாம் என்று தடை விதிக்கவில்லை. அறிவை பொறுத்து ப்ராக்டிகல் பண்ணணும். சாராயத்தை பற்றி படித்து போட்டு வர என்ன, நான் சாராயத்தில் பிஹெச்டி முடிச்சுக்கிறேன், எனக்கு எந்த சாராயம் எவ்வளோ குடித்தா மஸ்திரிக்குன்னு தெரியும்னு சாராயம் குடித்தாருண்டா இப்போ என்னது ஹராம். ஒரு டாக்டருக்கு படிக்கிறான், படித்து போட்டு மேசிக்கலின் கருணை கொலை செய்கிறான் இப்போ என்ன ஹராம்? ஏன் ஒரு கொலை செய்கிறான்? இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோம். அன்புக்குரிய மாணவர்களே, தெளிவாக நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் வாப்பா அம்மாவுடைய சம்பாத்தியத்தை வீணடித்தால், வீணாக செலவழித்தால் நான் ஒரு ஹராத்தை திண்டு கொண்டிருக்கிறேன். கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபீஸை வாங்கிட்டு வந்து எங்கேயாவது படம் பார்க்க போனா என்ன செய்யறோம்? ஒரு ஹராத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கிளாஸ் நேரம் காலையில் 6 மணித்தியாலம் உங்களுக்கு படிக்கிற ஒரு நேரம், இந்த நேரத்தை வீணாக கழித்தால் நேரத்தை ஹராமாக கழிக்கிறீர்கள். பாருங்க வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நாங்கள் ஹராமா செலவழிக்கிறோம். எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி எக்ஸாமில் பாஸ் ஆகுறது, எப்படி லைஃப்பில் முன்னேறது சில பிள்ளைகளை பார்க்குறோம். எந்த அளவுக்குண்டா நிறைய லீட் பண்ணிட்டு வருவான் படிச்சு கொண்டு, இந்த ஏலெவலில் பாஸ் ஆகாண்டு இருக்கும் சில கட்டங்களில் அப்படி ஏலெவலில் எக்ஸாமே இல்லாமல் போவான். காரணம் என்ன தெரியுமா? உம்மா பாப்பாவுக்கு நம்பிக்கைக்கு எதிராக நடந்தார்கள். ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் படிக்கலண்டா, நாங்கள் படிக்கலண்டா எங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் தான் வருவாங்க? உமா வரும், பாப்பா வருவா, நண்பர்கள் வருவார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள், எம்மை எதிர்பார்த்த ஊரவர்கள் வருவார்கள், எமக்கு செலவழித்த தனவந்தர்கள் ஒவ்வொருவரும் மறுமையில் எங்களுக்கு எதிராக வருவார்கள். அந்த நாளை நினச்சி பயந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தனியாக கிளாஸ் வைஸாக ஒவ்வொருவரோட என்ன செய்வோம், எப்படி எங்களோட படிப்பை ஈஸி லேர்னிங் மெத்தட்ஸ், எங்களோட லேர்னிங் மெத்தட்ஸ் என்ன, எப்படி நாங்கள் ஈஸியாக படிக்கணும்,
ஹவு டு ஃபேஸ் எக்ஸாம். எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்கறது? போன சில விடயங்களை என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக வேண்டி ஆசிரியர்களுக்கும் அதே போல் இருக்கக்கூடிய மாணவ சமூகங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் சலாம் கூறுவதோடு ஜிசாக்கும் அல்லாஹர் எல்லா புகழும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.